Hi friends, welcome to Tamil Cloud Zone YouTube channel. நான் எஸ்கே. நாம் இன்னைக்கு ஜென்கின்ஸ்ல மூணாவது வீடியோல சந்திக்கிறோம். நாம் இன்னைக்கு மூணாவது வீடியோவான ஜென்கின்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூசர் கிரியேஷன் எப்படி வந்துட்டு யூசர் கிரியேட் பண்றது, தென் ப்ராஜெக்ட் பேஸ்ட் எப்படி யூசர் பர்மிஷன் கொடுக்கறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் வந்து ஒரு டெவாப்ஸ் டூல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆட்டோமேஷன் டூல் நம்ம பார்த்தோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்கின்ஸ்க்கு ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாரு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி க்ளவுட் ஆர் க்ளவுட் இன்ஜினியர், இந்த மாதிரி ஐடி ஐடி இன்ஜினியரோட டெவலப்பரும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் வேரியஸ் யூசர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்வரன்மெண்ட் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ பில்ட் பர்மிஷன், அந்த மாதிரி ரீட் பர்மிஷன், இந்த மாதிரி நிறைய பர்மிஷன் வந்து ப்ராஜெக்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் யூசர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பர்மிஷன் கொடுக்கும்போது டெவலப்பருக்கு ஒவ்வொரு டெவலப்பருக்கும் எனக்கு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும்தான் ஷோ ஆகணும், எனக்கு டெவ் டெஸ்ட் என்வரன்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு, இஏடி ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி என்வரன்மெண்ட்ல ஒவ்வொரு யூசருக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஷோ ஆகணும், அதில் மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்யூர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வரும். அப்போ அந்த அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ இது பண்ணிருக்கிறோம். எப்படி வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பேஸ் எப்படி பர்மிஷன் கொடுக்குறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஜென்கின் சர்வர் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஜஸ்ட் எதுவுமே பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிரியேட் பண்ண போறோம். யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் வந்துட்டு மேனேஜ் ஜெங்கின்ஸில் போனீங்க அப்படின்னா கீழே போயிட்டு மேனேஜ் யூசர் இருக்கும், இதில் போயிட்டு அட்மின் மட்டும்தான் ஆல்ரெடி இருக்கு. நம்ம முத முதல் கிரியேட் பண்ணப்போ இப்போ ரெண்டு யூசர் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, யூசர் நேமில் வந்துட்டு நான் யூசர் ஒன், பாஸ்வேர்டு வந்துட்டு பாஸ்வேர்ட் நேம் கொடுத்துருக்கேன். யூசரோட வேணாம், நம்ம யூசர் பேஸ் தானே, ஒரு யூசர் போட்டு கிரியேட் பண்ணுவோம், இப்போ தேவைப்பட்டு நீங்கள் அதுக்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு யூசர் ஒன் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து என்ன நீடு அப்படின்னா ரெண்டு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும், அப்போ தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து இது பண்ண முடியும். நான் கிரியேட் ஜாப்ஸில் போயிட்டு முதல்ல வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ப்ரீஸ்டர் ப்ராஜெக்ட். தென் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது, நம்ம வேறு எதுவுமே பர்மிஷன் கொடுக்கல, ஜஸ்ட் ப்ராஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும், எப்படியா உள்ள எதுவுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணல. தென் அகெயின் நியூ ஐட்டமில் போயிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் டூ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம், சரிங்களா? ப்ராஜெக்ட் டூ ஒன்னா மென்ஷன் பண்ணிடலாம் டேவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி. ஓகே, இப்போ எப்படி யூசர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிரியேட் பண்ணிட்டு தென் நம்ம வந்துட்டு ரெண்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், ப்ராஜெக்ட் ஒன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ப்ராஜெக்ட் ஒன்னை வேணா நான் ரீநேம் பண்ணிடுறேன், ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு டெக்ஸ்ட் என்வரன்மெண்ட், ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒன்று டெஸ்ட், ப்ராஜெக்ட் டூ டெவ்னு இருக்கு. இப்போ இந்த டெவ் டூ டெவ் என்வரன்மெண்ட்டுக்கு மட்டும் அந்த யூசர் ஒன்றுக்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன பண்ணணும், அதான் ரெக்யூர்மெண்ட். அவருக்கு அது மட்டும் தான் விசிபிள் ஆகணும், அதில் எனக்கு ஒரு பில்ட் ஆப்ஷன் மட்டும் அவருக்கு வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேனேஜிங் கேஸில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ரோல் பேஸ்டு வந்துட்டு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு காலம் வந்து வரணும், டிஃபால்ட்டாக வராது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? மேனேஜ் பிளக்இன்ல போயிட்டு அவைலபிள்ல ரோல் பேஸ்டு, ஓகேங்களா? ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான் ரோல் பேஸ்டு, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இந்த ரீஸ்டார்ட் ஆகுது. நீங்க அந்த ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணா மட்டும்தான் ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லை பெண்டிங்ல நிற்கும் அந்த மாதிரி. ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அட்மின் பாஸ்வேர்டு டைப் பண்ணி
ஓகே, இந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க வந்துட்டு மேனேஜிங் கிட்ஸ் தான். இந்த பிளக்கின் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் நீங்க வந்துட்டு கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டி செகண்ட், இந்த கான்ஃபிகர் குளோபல் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அந்த ரோல் பேஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு அந்த பிளக்கின் வந்து எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இங்க போனீங்க அப்படின்னா கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டியில நம்ம இந்த ரோல் பேஸ் ஸ்ட்ராட்டஜி இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணதுனாலதான் இங்க ஆத்தரைசேஷன் வந்து இந்த டேட்டா ஷோ ஆகும். இல்லைன்னா நார்மலா அந்த இடத்துல வந்தீங்கன்னா இது ஷோ ஆகாது, அந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணோம்னா லாகின் இன் யூசர் கேன் எனி திங் அப்படின்றதுல இருந்து ஆப்ஷனை மாத்தி ரோல் பேஸ் அப்படின்னு நம்ம மாத்திட்டு அப்ளை பண்ணிட்டு சேவ் பண்றோம். ஓகேவா, இப்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க, நமக்கு வந்துட்டு வந்திருக்கு பாருங்க மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் அப்படின்றது வந்து வந்திருக்கும். சேம் திங் அந்த ரெட் கலர் அதே மாதிரி லாக் போட்டு ஐகான் போட்டு ஒன்று வந்துருக்குங்களா. இது வந்துட்டு நம்ம அந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ண பிறகு கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டியில போயிட்டு ரோல் பேஸ்ட் வந்துட்டு எனேபிள் பண்ணணும், கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ் அப்ளை பண்ண பிறகு தான் இது வந்து ஓப்பன் ஆகும், இது வந்து இங்கே ஷோ ஆகும் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே ஒரு 3 காலம் இருக்கும், இதுல இந்த ரெண்டுல தான் நமக்கு ஒரு கே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேனேஜ் ரோல்ஸ், அதுல போயிட்டு இதுல ரெண்டு பண்ணணும். ஒன்னு குளோபல் ரோல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலா அட்மின் ரோல் மட்டும் இருக்கு, இன்னொரு ரீட் மோடு வந்து ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்ணணும். இது இருந்தா மட்டும்தான் யூசரால் லாகின் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீட் யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் பண்ணுறோம், ரோல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இவருக்கு வந்துட்டு ரீட் பெர்மிஷன் மட்டும் கொடுத்துடும் சரிங்களா, வேற எதுவும் கிடையாது, ரீட் பெர்மிஷன் மட்டும் கொடுத்துடும். தென் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராஜெக்ட் பேட்டர்ல போயிட்டு டெவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து நேம் கொடுத்துட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் டூக்கு தானே கொடுத்தோம், அந்த ப்ராஜெக்ட் டூ வந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட் டூ ஹைஃபன் டெவ் அதை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா, இது வந்து ப்ராஜெக்ட் நேம் பேட்டர்ல வந்து ப்ராஜெக்ட் நேம், அதுக்கு ஒரு நேம் வந்து நான் டெவ்னு கொடுத்துறேன். இப்போ இதுல வந்து அந்த என்ன பர்மிஷன் அவருக்கு கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பில்டு பர்மிஷன் இல்ல என்ன மாதிரி என்ன பர்மிஷன் வேணும் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்துறோம், டெலிட் பர்மிஷன் டெலிட் பர்மிஷன் கொடுத்துருவோம் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அது சேவ் பண்ண போறேன். நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுது உங்களுக்கு, குளோபல் ரோல்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரீடு யூசர் அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்றோம் ஓகேங்களா. இதுதான் கன்சோல் லாகின் பண்றதுக்கான பர்மிஷன், கன்சோல்ல வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா மொத்த கன்சோலுக்கும் ஒரு ரீடு ரூடு அதர் ஒரு மோடு வேணும், அதுல வந்து நான் ரீடு யூசர் ஒரு நேம் கொடுத்து அவருக்கு வந்து ரீடு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ல வந்துட்டு நான் நேம் கொடுத்துட்டு பேட்டர்ல வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு நான் ஆட் பண்ணி அதுல என்னென்ன பர்மிஷன் அந்த யூசர் கொடுக்கணுமோ அந்த ரீடு அதெல்லாம் நாங்கள் கொடுத்துறேன், கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு மேனேஜ் ரோல்ஸ் என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் அசைன் ரோல்ஸ்ல போயிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாத்தீங்களா ரீடு யூசர்ஸ் அப்படிங்கிறது இந்த டெவ் அப்படிங்கிறது இங்கே ஆட் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா குளோபல் ரோல்ஸ் நம்ம அங்கே அசைன் மேனேஜ் பண்ணது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் ரோல்ஸ் வந்து டெவ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூசர் மட்டும் ஆட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இங்கே யூசர்ஸில் போயிட்டு யூசர் ஒன் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணோம், அதை கொடுத்துட்டு ஆட் குட்டின்னு ஆட் ஆகிடும். அவருக்கு நான் வந்துட்டு ரீடு யூசர் மட்டும் கிளிக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீடு யூசர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் ரோல்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பேஸ் நம்ம பர்மிஷன் கொடுக்கணும் அவருக்கு, அதே இதுலேயும் நான் யூசர் ஒன் ஆட் பண்ணி டெவ் அப்படின்ற இந்த இதில் காலத்தை வந்து கிளிக் பண்ணிடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மேனேஜரில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரீடு யூசருக்கான காலமையும் அந்த டெவுக்கான அந்த ப்ராஜெக்டையும் கொடுத்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ரெண்டு கிரியேட் பண்ண பிறகும் அசைன் ரோல்ஸில் யார் எந்த யூசருக்காக நம்ம அசைன் பண்ணுறத அசைன் ரோல்ஸில் வந்துட்டு நம்ம யூசர்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை கிளிக் பண்ணணும். அப்போ மல்டிபிள் உங்களுக்கு வந்து எது எது வேணுமோ, மல்டிபிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க டெவில் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டு டெஸ்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா, யூசரை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அங்கே ரெண்டு பண்ண மாதிரி இங்கே அந்த பர்டிகுலர் யூசருக்கு லாகின் பண்ணணும், கிரெடென்ஷியல் ஓப்பன் ஆகிறதுக்கான ரீடு மோடும், தென் எந்த ப்ராஜெக்டில் வேணுமோ அதை நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இப்போ நான் இதே ஐபி பிளஸ் போர்ட் நம்பரோடு எடுத்துகிட்டு ப்ரைவேட் விண்டோவில் போயிட்டு இங்கே வந்து நான் லாகின் பண்ணுறேன் ஓகேங்களா, யூசர் ஒன்ல லாகின் பண்ணுறேன். இப்போ நம்ம யூசர் ஒன்னுக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெவ்க்கான ப்ராஜெக்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா, அவருக்கு அது மட்டும்தான் ஷோ ஆகணும். லாகின் ஆயிடுச்சுங்களா, இப்போ பாருங்க உங்களுக்கு வந்துட்டு இங்கே வரல. இப்போ என்னன்னா நம்ம ஒன்லி ஃபார் அந்த ப்ராஜெக்டுக்கு பில்டு பெர்மிஷன் மட்டும் கொடுத்தோம், ஆனால் நான் போயிட்டு அதுக்கான ரீடு பெர்மிஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா.
ரீட் பர்மிஷன் நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குளோபல் ரோல்ஸில் வந்துட்டு ரீட் யூஸர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், ஒன்லி ரீட் மட்டும் வச்சு. தென் அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நாட் ஓன்லி பில்டு, அது உங்களுக்கு தேவைப்பட்ட என்னென்ன கொடுக்கலாம், என்ன நம்ம பில்டு தான் கண்டிப்பாக அந்த யூசரால் ட்ரிகர் பண்ண கொடுக்கலாம் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு. நான் வந்து அந்த ஜாப் வந்து ரீட் கொடுப்பேன், அந்த பர்டிகுலர் டேவ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரீட் ப்ரொவைஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு மட்டும் நான் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட யூசர் அக்கௌண்ட் லாகின் பண்ணி இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், நமக்கு ப்ராஜெக்ட் டூ மட்டும் வரும் வந்துச்சுங்களா. அப்போ ப்ராஜெக்ட் ஒன்று அவர் விசிபிளே ஆகாது, டேவ் டெஸ்ட் என்வரன்மெண்ட் வந்து ஒரு விசிபிள் ஆகாது. இப்போ மல்டிபிள் ப்ராஜெக்ட், ஏன்னா ஒரு ஜென்கின் சர்வரில் நம்ம நிறைய என்வாரன்மெண்ட்டு, அதில் நிறைய ஜாப் பில்ட் வந்து போட்டிருப்போம். அப்போ ஒரு பர்டிகுலர் யூசருக்கு, அந்த டெவலப்பருக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் பர்மிஷன், அதில் நம்ம என்ன இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா அவருக்கு நம்ம என்ன கொடுத்தோம், பில்டு மட்டும்தான் கொடுத்தோம். அப்போ ஒரு ஸ்பேஸும் மற்ற எதுவுமே அவருக்கு வந்து ஷோ ஆகும், பில்டு மட்டும்தான் ஷோ ஆகும் சரிங்களா. இதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியுது உங்களுக்கு. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மேனேஜ் ஜென்கின்ஸில் கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டியில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரோல் பேஸ்டு வந்து எனேபிள் பண்ணோம். எனேபிள் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே இந்த வந்து டேப் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். மேனேஜ் அண்டு அசைன் ரோல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ் ரோல்ஸில் போயிட்டு ரெண்டு இது க்ரியேட் பண்ணோம். குளோபல் குளோபல் ரோல்ஸில் ஒரு ரீட் யூசர் க்ரியேட் பண்ணுறோம், ஒன்லி ரீட் மட்டும் கொடுத்து தென் எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பர்மிஷன் அவருக்கு வேணுமோ குறிப்பாக ரீடு பர்மிஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், அப்போ தான் ஷோ ஆகும் அந்த ப்ராஜெக்ட். அப்புறம் பில்டோ மற்ற என்ன பர்மிஷன் அவருக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், டெலிட் பண்ணலாமா என்ன கொடுக்கணும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறீங்க. தென் நம்ம வந்துட்டு இது வந்து மேனேஜ் ரோல்ஸில் அசைன் ரோல்ஸில் போயிட்டு அந்த யூசருக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ அந்த யூசரை போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலம் அங்கே வந்துடும், டெவ் அண்ட் ரீட் யூசர் வந்துடும். இதில் அந்த யூசர் ஒன்று அப்படின்றத நம்ம ஆட் பண்ணி அவருக்கு வந்து என்ன பண்ணுறோம், ரீட் யூசர் இந்த மாதிரி இது பிக் பண்ணிடுறோம். அப்போ மல்டிபிள் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணி, அதே மாதிரி ரோல்ஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போதும். இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு ரீடு பெர்மிஷன் மேலே வந்து குளோபலாக ஒரு ரோல்ஸில் வந்துட்டு ரீடுக்கான பர்மிஷன், ரீடுக்கான அந்த ரோல்ஸ் எனேபிள் பண்ணிடணும். தென் ஐட்டம் ரோல்ஸில் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் பேஸ் இருக்கிறதுல வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஆனால் அந்த ப்ராஜெக்டே நம்ம வந்து சூஸ் பண்ணிடணும், என்னென்ன என்வரன்மெண்ட் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கிறது. நம்ம இன்னொரு வீடியோவில் ஜென்கின்ஸோடைய மற்ற ஒரு ஃபீச்சர்ஸ் பற்றி, ஒரு கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி.